ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்கிரிப்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி செக் பண்ண போகிறோம். சரி, என்கிரிப்ஷன்னா என்ன, என்கிரிப்ஷன் எத்தனை வகைப்படும், இந்த ஆன்சருக்கெலாம் எனக்கு பதில் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது அதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நம்மள நிறையா பேர் என்கிரிப்ஷனும் என்கோடிங்கும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் என்கிரிப்ஷன் வேறு, என்கோடிங் வேறு. என்கோடிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்கிரிப்ஷனை பற்றி டீட்டெயில்டாக என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். சரி, என்கிரிப்ஷன்ங்கிறது ஒரு ரீடபிள் டெக்ஸ்ட்டை அன்ரீடபிள் டெக்ஸ்ட்டாக மாற்றினா அதை நம்ம என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெக்னாலஜின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வேர்டை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா இதை வந்து நம்ம என்கிரிப்ஷன் சொல்லலாம். ஆனால் இந்த என்கிரிப்ட் பண்ண வேர்டை நம்ம யாருக்காவது அனுப்பி வச்சோம் அப்படின்னா அவருக்கு இதை எப்படி திருப்பி ரீடபிளாக மாற்றணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனாடி தான் என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் டெக்னாலஜின்னு ஒரு வேர்டு எடுத்துப்போம். இந்த வேர்டை LMTS அப்படிங்கிற ஒரு என்கிரிப்ஷன் ஸ்கீம் வச்சு நான் என்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணுற கீ வந்து 2. ஸோ இந்த கீயை வச்சு நான் இந்த டெக்னாலஜி என்கிரிப்ட் பண்ணுனா எனக்கு இந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டு கிடைக்கும். சரி, இந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ டெக்னாலஜியில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன, டி. ஸோ டீலேருந்து ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலேருந்து UV. ஸோ டீக்கு பதிலாக நான் வந்து வியை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இலேருந்து ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FG. ஸோ இக்கு பதிலாக நான் ஜியை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் ரெண்டாவது லெட்டர் என்ன கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரீப்ளேஸ் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஒருத்தருக்கு அனுப்பி வச்சுருவோம். அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் இதே மாதிரி இப்போ வீலேருந்து ரிவர்ஸில் ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னு பார்ப்பார். ஸோ வீலேருந்து ரிவர்ஸில் ரெண்டாவது வார்த்தை என்னன்னு பார்த்தோன்னா டி. அதே மாதிரி ஜீலேருந்து ரிவர்ஸில் ரெண்டாவது வார்த்தை என்னன்னு பார்த்தோன்னா இ. ஸோ இந்த மாதிரி அவர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தாருன்னா அவருக்கு டெக்னாலஜிங்கிற வேர்டு கிடச்சிடும். ஸோ இப்படி தான் என்கிரிப்ஷன் கீ ஒர்க் ஆகுது. சரி, இப்போ என்கிரிப்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு டைப் இருக்குது, சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் ஒரே கீயை யூஸ் பண்ணுவாங்க, இதை தான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ, டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளில் என்கிரிப்ட் பண்ணதும் 2, டீக்ரிப்ட் பண்ணதும் கீ வந்து 2. ஸோ அது வந்து சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவோம். இப்போ அதையே நம்ம அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனில் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணுறதுக்கான கீ =2, டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு தேவையான கீ வந்து 5 யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் என்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா AES, Blowfish, 2Fish, DES இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி அசிமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா Defi-Elman, RSA இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இப்போ இந்த ரெண்டு டைப்பும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரை இன்வைட் பண்ணோம், ஆலிஸ் அண்ட் பாப். ஸோ இப்போ ஆலிஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை பாபுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ தேவைப்படும். இந்த கீயை வச்சு இவங்க அந்த டாக்குமெண்ட்டை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பாபுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இப்போ அந்த பாபு வந்து இதை டீக்ரிப்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆலிஸ் என்கிரிப்ட் பண்ண கீ தேவைப்படும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆலிஸ் வந்து அவங்களோட என்கிரிப்ஷன் கீயை பாபுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி கீயை அனுப்பும் போது நடுவில் யாராவது இந்த கீயை காப்பி பண்ணிவிட்டு ஆலிஸ் அனுப்புகிற என்கிரிப்டட் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டீக்ரிப்ட் பண்ணி அவரால் படிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை ஒரு சிம்பிளாக என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக செக் பண்ணுவோம். இப்போ நீங்களும் உங்கள் அம்மாவும் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் எங்கேயாவது வெளில போயிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் அம்மா அந்த டைமில் கடைக்கு போனோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பூட்டி சாவியை வந்து ஷூ கடிலையோ இல்லை சாக்கு கடிலையோ வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் திருப்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நார்மலாக உங்கள் அம்மா சாவி இங்கே தான் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்துட்டு உள்ளே போயிடுவீங்க. ஸோ இந்த டைமில் வீட்டை பூட்டுறதுக்கும் வீட்டை திறக்கிறதுக்கும் ஒரே சாவி, அதுதான் சிமெட்ரிக்கி. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறத ரொம்ப நாளாக யாராவது நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாதப்போ அந்த கீயை எடுத்து வீட்டை திறந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ மறுபடியும் நம்ம கான்செப்டுக்குள்ளே வருவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆலிஸும் பாபும் அந்த கீயை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று ஃபிசிக்கலாக மீட் பண்ணி ஷேர் பண்ணிக்க வேண்டியிருந்துச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. அதனாட்டி தான் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி, அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கும் நம்ம மறுபடியும் ஆலிஸையும் பாபியும் இன்வைட் பண்ணுவோம். இந்த டைமு ஆலிஸு பாபு ரெண்டு பேருமே ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பப்ளிக் கீ அப்புறம் ப்ரைவேட் கீ அப்படின்னு ஒரு ரெண்டு கீ பேர் ஜென்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த கீபர் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப் வந்து அவரோட பப்ளிக் கீயை ஆலிஸ்க்கு அனுப்பி வச்சுருவார். அதே மாதிரி ஆலிஸ் வந்து அவங்களோட பப்ளிக் கீயை பாபுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இப்போ ஆலிஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை என்கிரிப்ட் பண்ணி பாபுக்கு அனுப்பணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாபோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பாபுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ பாபுக்கு அனுப்பி வச்சோடனே அவர் என்ன பண்ணலாம்னா அவரோட ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை டீக்ரிப்ட் பண்ணி அவர் படிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ பாபு வந்து ஆலிஸ்க்கு என்கிரிப்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை அனுப்பணும் அப்படின்னா, அவர் வந்து ஆலிஸோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஆலிஸ்க்கு அனுப்பி வச்சுருவாரு. அதுக்கப்புறமா ஆலிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஸோட ப்ரைவேட் கீயை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை டீக்ரிப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் நடுவில் யாராவது இந்த பப்ளிக் கீயெல்லாம் அனுப்பும் போது காப்பி பண்ணாலும் அவங்களால அந்த பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர டீக்ரிப்ட் பண்ணவே முடியாது. இது இன்னும் சிம்பிளாக உங்களால் புரிஞ்சுக்க முடியணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு யாராவது மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை எல்லாருக்குமே கொடுத்துருவீங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்ப முடியும். ஆனால் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கான பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி தான் பப்ளிக் கீ, உங்களோட பாஸ்வேர்டு தான் ப்ரைவேட் கீ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிரிப்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.